வியூவர்ஸ் அண்ட் மாடி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் செட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் செட் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி வயசில் இருக்கும் போது நான் விளாண்டுட்டுருந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கோம், நான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ இந்தியாவில் வரும்போது என்னோடய மெமரிஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கும் போது இந்த கிச்சன் செட்டும் கிடச்சிச்சு. ஸோ ஏன் அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ கப் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது ஜக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய லைன் லைனாக வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல். இது பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வச்சு நம்ம பார்பி ஷோஸ் கூட பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏதாவது ஜூஸு இல்லாட்டி டீ அந்த மாதிரி நம்ம பண்ணும் போதெல்லாம் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம கப்பில் ஒன் பை ஒன்னாக வந்து வச்சுக்கலாம் போல். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ வாட்டர் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சொம்புன்னு நினைக்கிறேன். இதில் கூட நம்ம வந்து வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருள் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. பிகாஸ் நான் குட்டி வயசில் இருக்கும்போது விளாண்டது அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. நீங்கள் ஒரு வேலை இது வச்சு விளாண்டுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட கப்பு செட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி கப்பு வந்து மூணு இருந்துச்சு. ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து ஃபஸ்ட்டு கப்பு, இப்போ செகண்ட் காட்டுறது வந்து அதே டிசைன் தான், அதில் வந்து செகண்ட் கப்பு. இப்போது இதே மாதிரி வந்து தேர்டு கப் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் செட்டுக்கு வந்து கப்ஸ் கிடச்சிருச்சு. அப்போது வந்து இதுக்கப்புறம் பிளேட்ஸ் வந்து இருந்துச்சு, என்னன்னு தெரில. ஸோ பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இந்த பிளாக் கலருக்கு இருந்துச்சு. இன்னொன்று ஒன்று நான் குட்டி வயசுலேயே தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த லைட் ப்ரௌன் கலர் டீ கலரில் இருக்கிறேன். ஸோ அந்த கலர் வந்து நான் அந்த கலர் பிளேட்டு வந்து நான் இந்த கப்புக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த பிளேட் தான் நான் சொன்னது. இது வந்து நம்ம இது கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர்ஸ் செட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு செட் மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து டீ ஊற்றி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டீ ஊற்றி கொடுக்கலாம், காஃபி டீ பிளாக் டீ அந்த மாதிரி என்ன வேணாலும் ஊற்றி கொடுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கப்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பிளேட்டோட செட்டு தான். ஸோ இது வந்து நம்ம இப்போது மேலே நம்ம வச்சோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த கப்ஸ் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கப்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கப்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் நான் இந்த சைடில் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது கூட கேப்பும். அந்த கேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது, நம்ம திருப்பி வேணால் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து உப்பு சீனி அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று போட்டு நம்ம பார்பி ஷோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பானை மாதிரி இருக்குது. இந்த பானை வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த செட்டோடது, எல்லாம் அந்த ப்ரௌன் கலர் செட்லேயும் ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலரில். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பானை இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் போல். ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இந்த பானை வந்து நம்ம பொங்கல் பண்ணுறக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் பால் காய்ச்ச வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கிச்சன் செட். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை பாய். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஷா சேனல்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை.